हलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चेनल मद्रास कतार। इनकी नम्बर चेनल पाकपो और व्लॉग रोम सेफा नैकें मास्को सानिटाइज पड़ूंग वीटक वर्द रोमे सेफा इनकी वह ना व्लॉगदा उन्होंने रोम नापरम इनकी एनला व्लॉग वन और कुटी रेसिपी इनकलूड पड़े मॉर्निंग वह पाती ना ब्रेकफास्ट वो मिनी इड्लिय ने पड़ सांबार मिनी इड्ली वो रेडी आड़े वो टीटर नान इत मिनी इड्ली पी कंपा चलिए आगण इत रहा यूस्फुल इत ना ये वांगना अब पाती पाड़ी सरवणा स्टोर वांगे நீங்கள் சென்னையில் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இட்லி பாட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நான் வாங்கினது வந்து ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இட்லி மினி இட்லி வர மாதிரி உள்ள குட்டி பாட். இது இதோட ப்ரைஸ் வந்து 450 சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக யூஸ் பண்ணிருக்கேன் நான். இது ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 தடவைக்கு மேலே வந்து நான் இதில் செஞ்சுருப்பேன். அப்படியே நல்லா வந்து புதுசாகவே இருக்குது. இட்லியும் வந்து ரொம்ப சின்னதாக வந்து ரொம்ப சப்பையாக வராமல் நல்லா குண்டு குண்டு இட்லி மாதிரி இருக்கும் மினி இட்லியே. வந்து சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பண்ணது, அதையே வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து லன்ச்லாம் வந்து நான் இதில் வந்து நான் கவர் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற சாம்பார் பருப்பு. இது ஏன் இப்போ காட்டுறேன் அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்துச்சு. ஒரு சிஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க, என்ன பருப்பு வந்து யூஸ் பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு. நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாடர்ன் ஃபுட் சென்டரோட உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பு. சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பலடியிலிருந்தும் நான் வந்து துவரம் பருப்பு வாங்கி இந்த மாடர்ன் ஃபுட் சென்டரோட பருப்போட இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். தனித்தனியாக பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த ரெண்டத்தில் ஏதாவது ஒன்று தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே நல்லா இருக்கும் சாம்பார். வந்து நான் வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு சரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பிளான் பண்ணோம். லிட்டி வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருக்கா. இன்றைக்கி லஞ்ச் வந்து நான் ஏற்கனவே ஒரு நாள் இந்த இதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஃபிஷ் ஃப்ரையும், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பச்சடி கூட ஆம்லெட், அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் துவையல், இதுதான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கிறது. இதோட ரெசிபீஸ் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெண்டைக்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கல அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து சும்மா அப்படியே கார்லேயே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். இறங்க முடியாது, கிட்ஸை வச்சுட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்றதுனால கார்லேயே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்றதுக்காக கிளம்பிட்டோம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு மாதிரி வந்து இருக்குது, அதுக்காக ஒரு சேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் லிட்டியும் ஸ்வீட்டியும் ரொம்ப விளையாட்டு, டிவியெல்லாம் பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டின்னருக்கு நான் எதுவுமே பெருசாக செய்யலை. ஸ்வீட்டியும் வந்து வெளியே போயிட்டு வரும்போதே பர்கர் வேணும் அப்படின்னு கேட்டால் வெளியே வாங்கலை, வீட்லேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பன் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். இப்போ வந்து அதை தான் நான் பண்ண போகிறேன், உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இது பெரிய ரெசிபி ஒன்றும் இல்லை, யாரும் திட்டிடாதீங்க. நான் வந்து ஃப்ரோசன் பேட்டிஸ் வந்து வாங்கி வச்சுருந்தோம் வீட்டில், அதை வச்சு தான் வந்து நான் பர்கர் வந்து பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குட்டீஸோட கூட கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடிட்டு இப்போ நான் வந்து பண்ணுறதுக்கு போக போகிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பண்ணுறதுக்கு. நான் வாங்கிட்டு வந்த அந்த ஃப்ரோசன் பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். நம்ம நிறைய பிராண்ட்ஸில் வந்து இது இருக்கும், ஆனால் வந்து இந்த சாதியா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 15 pieces இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 15 riyal தான். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சும்மா கூட வந்து இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், பர்கர் மாதிரி நம்ம பன் வச்சு பண்ணாமல் சும்மாவும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து எண்ணெயை நல்லா சூடான பிறகு இது வந்து போட்டுக்கிறேன். நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes வந்து வெளியே வச்சுருங்க. அப்போ வந்து கொஞ்சம் நல்லா வந்து அது ஃப்ரை ஆகி வந்துடும். கூடவே வந்து கொஞ்சம் கேரட், அதுக்கப்புறம் லெட்யூஸ், அதுக்கப்புறம் வந்து ஷெட்டர் சீஸ், அதுக்கப்புறமா கெச்சப், அப்புறம் மயனீஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒரு ஒரு பக்கமும் 3 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்கணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் வந்து ஆனாலே போதும். இப்போ இந்த பன்னை வந்து கட் பண்ணி அதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கெச்சப் வந்து போட்டுக்க போகிறேன். தக்காளி எல்லாம் கூட நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு அது வந்து ஃப்ரை ஆனாலே போதும், ரொம்ப வந்து செவக்கணும்னு இல்லை. இப்போது இதில் கெச்சப் போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லிட்டிக்கு வந்து நான் இது கொடுக்க மாட்டேன், ஸ்வீட்டிக்கும் எங்களுக்கும் மட்டும்தான். அதனால் மூணே மூணு தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ வந்து பன் வந்து கொஞ்சம் லேசாக வந்து பட்டரில் வந்து வச்சு எடுக்க போகிறோம். நான் அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து தவால சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் சூடான பிறகு நம்ம கெச்சப் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னை வந்து இதில் வச்சிடலாம். ஸ்டவ் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து பன் வந்து நல்லா கரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி பட்டர் நல்லா சூடான பிறகு தவா நல்லா சூடாயிருக்கும். அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட இதை பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரட் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சிக்கன் பர்கர் வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி, மேலே கொஞ்சம் ஷ்ரெட்டட் சீஸ். இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகணும், அதுக்காக வந்து கொஞ்சம் சூடு தேவை தான் நமக்கு. அதுக்கப்புறமா லெட்யூஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்க போகிற பன்னில் வந்து பார்த்திங்கன்னா நான் மயோனைஸ் வந்து வச்சுருக்கேன். இதை இது மேலே வச்சுட்டு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இது மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன ஏதாவது இந்த மாதிரி ஸ்டீலில் சாசர் வச்சுட்டு அதை நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். திருப்பி போட்டு திரும்பவும் இன்னொரு சைடும் வந்து இந்த மாதிரி நான் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சீஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்கு அந்த பர்கர். இப்போ அடுத்தது வந்து செய்கிறேன் நான், இதையும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இன்னொரு பர்கரும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வந்து வீட்லேயே பண்ணிட்டோம் பாருங்கள். நம்ம வெளியே போய் இந்த டைமில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் சேஃப் இல்லாததுனால இந்த மாதிரி ஃப்ரோசன் சிக்கன் பேட்டிஸ் வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போனாலும் இந்த மாதிரி பர்கர் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பேட்டிஸ் வந்து நம்ம வீட்லேயே கூட ரெடி பண்ணலாம், ஃப்ரோசன் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கூட நம்ம ரெடி பண்ணி பண்ணலாம். அதோட ரெசிபி நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் தீரட்டும், அதுக்கப்புறமா தான் நான் அதை பண்ணணும். இந்த வளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டியான வளாக் தான், பெருசாக இதில் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி வளாகில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு பண்ண ரெசிபீஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், பார்க்கலனா ட்ரை பண்ணியும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். Okay friends, thanks for watching. Bye bye. Take care.